தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க கட்டணத்தில் நடைபெற்றது. அதில் நேற்று வெளியான இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த தெரி திரைப்படம் திரையிடாத பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் முதலில் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், அன்பு தம்பி விஜயும் விஜய் ரசிகர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த திரைப்படம் செங்கல்பட்டு ஏரியாவில் திரையிடப்படாததற்கு திரையரங்க உரிமையாளர்கள் எந்த விதத்திலும் காரணமில்லை என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் இந்த படம் திரையிடப்படாததற்கு முழு காரணம் அதன் தயாரிப்பாளர் திரு எஸ் தானுவின் ஒரு தவறான செயலின் மூலமாகத்தான் இந்த தவறான படம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் திரையிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள தருகின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது பற்றி நேற்று மாலை நடந்த தயாரிப்பாளர் கவுன்சில் கூட்டத்தில் திரு தான் அவர்களும் திரு சிவா அவர்களும் சில விளக்கங்களை கூறியுள்ளார்கள். அதற்கு இப்பொழுது நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களாக எந்த திரைப்படங்களையும் நாங்கள் எம்ஜி முறையில், அதாவது மினிமம் கேரண்டி என்ற முறையில் திரையிடுவதில்லை என்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். ஏனென்றால் அப்படி திரையிடும் பட்சத்தில் ஏராளமான நஷ்டங்களை நாங்கள் சந்தித்துள்ளதால் அந்த எல்லா படங்களையும் இப்பொழுது சதவீத அடிப்படையில் தான் திரையிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு ஊராக உள்ள கலெக்ஷனில் சுமார் 20-25% வசூலித்து தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அளித்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவது செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை நாங்கள் எதற்காக திரையிட மறுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். திரு தான் அவர்களின் எந்த படம் வந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரைக்கும் திரையுலகம் தோன்றி உணர்வுண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலோ எந்த படமாவது திரையிட நிறுத்தியிருக்கின்றோமா? எல்லா சின்ன படங்கள் முதல் பெரிய படங்கள் வரை நாங்கள் எல்லா படங்களையும் திரையிட்டு இருந்தால் படங்கள் திரையிட்டால் தான் எங்களுக்கு வருமானம். நாங்கள் படமும் திரையிடாமல் நாங்கள் திரையரங்கை மூடி வைத்தால் எங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? திரைப்படம் அவர்கள் தயாரிப்பது எப்படி வருமானத்திற்கோ அதுக்கு திரைப்படங்களை திரையிடுவது எங்கள் வருமானத்திற்காக நாங்கள் அதை பூட்டி வைப்பதற்கு எந்த காலத்திலும் விரும்ப மாட்டோம். இதில் நடந்தது என்னவென்றால், திரு தான் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக சுமார் 20 கோடி ரூபாய் அளவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான கணக்கை போட்டுவிட்டு அனைத்து திரையரங்குகளுக்கும் ஒரு கணக்கை போட்டு 1.5 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள், 1 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவரிடம் கூறியதெல்லாம் சதவிகித அடிப்படையில் நாங்கள் படத்தை போட்டு தருகின்றோம், நீங்கள் கொடுத்தால் நாங்கள் போட்டு தருகின்றோம் என்று கூறினோம். அவர் அதை மறுத்துவிட்டு எங்களுக்கு படத்தை தருவதற்கு மறுத்துவிட்டார். இதுதான் நடந்ததே தவிர அவர் அலுவலகத்திற்கு எங்களை எல்லாம் வர சொன்னார், நான் சதவீத அடிப்படையிலே போட்டு தருகிறோம் என்று வர சொல்லிவிட்டு அங்கே எங்களை அவமானப்படுத்தி எம்ஜி எல்லாம் தருவோம் என்று எங்களை அனுப்பிவிட்டார். இது இங்கே இருக்கின்ற அனைத்து திரையரங்க உரிமையாளருக்கும் தெரியும். சென்னை நகரில் உள்ள திரையரங்குகளுக்கெல்லாம் 50% அடிப்படையில் படங்களை திரையிடுவதற்கு கொடுக்கும் அவர், செங்கல்பட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களுக்கும் 50% விகிதாசார அடிப்படையில் திரையிடுவதற்கு கொடுப்பதற்கும் அவர், எங்களுக்கு மட்டும் ஏன் மினிமம் கேரண்டி கேட்கின்றார்? அது மட்டுமல்லாமல் மினிமம் கேரண்டி கேட்டுவிட்டு 75% லாபத்தில் கேட்கின்றார். இது என்ன நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. திரு தான் அவர்களின் போக்கு, அவர் ஏதோ மனதில் ஒரு உள்நோக்குடன் யாரையோ ஏதோ ஒரு விதத்தில் பழிவாங்குவதற்காக எங்களை பகடக்காயாக வாக்கி விட்டார் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. இதுவரை அவர் படங்கள் இதுவரை எத்தனை படங்கள் வந்திருக்கின்றது? எல்லா படங்களையும் நாங்கள் திரையிட்டு கொடுக்கவில்லையா? இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும் திரையிடுவதற்கு நாங்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இதை பற்றி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்களும் அவர்களும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அவர் எங்களுடன் பேசுவதற்கு விவாதிக்க தயாரா, அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பேசி முடிவுத்தாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் தயாராக இருந்தால் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானால் விவாதத்திற்கு உங்கள் முன்னிலையில் வர தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் இந்த படத்தை திரையிடாமல் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு கதை ஒன்று கட்டி இருக்கின்றார். இந்த படங்கள் திரையிடாத திரையரங்குகளுக்கு எல்லாம் வரப்போகின்ற காலங்களில் உள்ள பெரிய படங்களை எல்லாம் திரையிடுவதற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று, அது மட்டுமல்லாமல் அதை கல்யாண மண்டபத்திலே திரையிடப் போவதாக, அவருக்கு அரசாங்க சட்டம் தெரியாதா, அது நகைச்சுவையாக கூறுகின்றாரா அல்லது விஷயம் தெரியாமல் கூறுகின்றாரா, இவ்வளவு ஒரு பெரிய தயாரிப்பாளர்
அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை கூறுவது எங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. கல்யாண மண்டபத்தில் கொண்டு 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து நான் அங்கே படத்தை போடுவேன் என்று கூறுகின்றார். அதை ஏன் எங்களுக்கு பெயின் டேர்ம்ஸில் தரக்கூடாது? அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்து நான் படம் போடுவேன் என்று கூறும் அவர் தாம் செங்கல்பட்டு திரையரங்கில் இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பணம் படம் தியேட்டர் கட்டியிருக்கின்ற திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏன் விகிதாசாரி அடிப்படையில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அவர் எதற்காக இந்த பழிவாங்கும் போக்கை கடைபிடிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதே போலதான் கோவை மாவட்டத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைவில் எஞ்சி கொடுக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடு எடுத்து அவர் உறுதியாக இருக்க இவர் அங்கே தன்னுடைய வேலைகளை எல்லாம் காட்டி பார்த்தார், அங்கே நடக்கவில்லை. ஆகவே இப்பொழுது செங்கல்பட்டில் பயன்படுத்த பார்க்கின்றார். அவரது உள்நோக்கங்கள் என்னவென்று தெரியவில்லை. சினிமாவை அவர் அழித்துவிட்டு செல்ல நினைக்கின்றாரா அல்லது வேறு என்ன காரணம் என்பது நீங்க பத்திரிகை நண்பர்கள் தான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மூல காரணமாக இருப்பது நாங்கள் இருவரெல்லாம். லிங்கா திரைப்படத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை இன்னும் அவர் சரிக்கட்டி தரவில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து பெற்ற பணத்தை இன்னும் அவர் முழுவதாக எங்களுக்கு தமிழ்நாடுகளோட அனைத்து திரையரங்களுக்கும் இன்னும் செட்டில் செய்யவில்லை. அது குறிப்பாக செங்கல்பட்டில் நிறைய பாக்கி இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை திரு ரஜினிகாந்தின் அடுத்த படம் வர இருக்கின்றது, ஏதோ ஒன்றை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு பழியை அவர் எங்கள் மீது போட்டு தப்பிக்க நிற்கின்றார். ஆகவே அவர் செங்கல்பட்டில் அடுத்த படங்களை திரையிட முடியாது என்ற ஒரு காரணத்தை எடுத்திருப்பதால் எங்கள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் 20ஆம் தேதி இதே கூட்டத்தில் நாளை 3 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். செங்கல்பட்டில் ரிலீஸ் ஆகாத படங்களை அவர்கள் இப்படி என்ன செய்ய போகின்றார் என்பதை, அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் திரையரங்குகள் இல்லாமல் எந்த திரைப்படமும் எங்கும் வரவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆகவே எங்கள் கூட்டம் அந்த நடைபெறும் பொழுது அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்பதை முடிவு பண்ணுவோம். இந்தா பிரச்சனையில் உள்ள பணத்தை அவர் கண்டிப்பாக எங்களுக்கு தர வேண்டும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். திரு நாசர் அவர்கள் ஒரு நடிகர், அவர் தயாரிப்பாளர் படம் எடுக்கின்றார். அந்த படத்தை போட்டு காமிப்பது ஒரு திரையரங்குகள் தான். பொதுவாக இருக்க வேண்டிய நபர் தேவையில்லாத ஒரு கருத்தை அந்த கூட்டத்திற்கு கூட இருக்கிறார். அவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திரு சிவா அவர்களின் பேச்சு ஆணவமான பேச்சு, திரு சிவா அவர்களையும் திரு தான் அவர்களின் பேச்சையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். செங்கல்பட்டில் எந்த திரையிட படமாக சின்ன அவர்கள் கூறுகின்றார் பெரிய படங்களை ஏன் அப்படி சின்ன படங்களையும் திரையிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதுதானே. அதை மட்டும் இனிக்கிறதா அவர், அது மட்டும் உங்களுக்கு இனிக்கிறதா? இப்ப நாங்களாம் ஏமா இல்லையா? சின்ன படத்தை மட்டும் உங்களுக்கு நாங்க போட்டு கொடுத்துடணும், நீங்க பெரிய படம் உங்களோட சொந்த படத்தை மட்டும் நீங்க வந்து மினிமம் கேரண்டி போடணும். 100 கோடி சம்பாதிக்கணும், 80 கோடி சம்பாதிக்கணும், சின்ன தயார் படத்தை உங்களுக்கு தேவையில்லையா? அப்போ சோ உங்களுடைய சுயநலம் எப்படி இருக்கின்றது? ஏன் எல்லா படத்தையும் தான் நிறுத்துங்களேன்? சின்ன படம் பெரிய படம் என்ன பிரிக்கின்றீர்கள்? உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் ஆட்டம் காட்டுகின்றீர்கள் என்று தானுவுக்கு கூறிக்கொண்டு இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த விஜய் ரசிகர்கள் படங்கள் திரடாதனால் விஜய் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களின் கோபத்தில் இருந்து எங்கள் திரையரங்குகளை பாதுகாத்து எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் எங்கள் நன்றியை இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். படத்தை வெளியிட சொல்லி மறுக்கவில்லை. இந்த எம்ஜி கொடுத்தால் தான் திரைப்படம் தருவேன் என்றால் அது ஒரு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது செங்கல்பட்டில் நாங்கள் எம்ஜி கொடுப்பதில்லை என்று அவருக்கு தெரியும். இப்ப எம்ஜி 1.5 கோடி ரூபாய், ஒவ்வொரு தியேட்டருக்கும் 1.5 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய், 85 லட்சம் என்று 22 கோடி ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட் வச்சு 21 கோடி ரூபாய் கேட்கிறார். அதை வச்சு எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும்? அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் அதை விகிதாசார அடிப்படையில் தெரியாமல் எதற்காக எம்ஜி கேட்கிறார்? படத்தின் மீது தன்னோட படம் சிறந்த படம், மிக பிரமாதமான படம் என்று கூறிக்கொண்டு இருக்க அவர் ஏன் எம்ஜி கேட்க? அவர் நம்பிக்கை இருக்கிறது அவர் படத்தின் மீது. இருக்கும் பொழுது அவர் எதற்காக விகிதாசார அடிப்படையில் மினிமம் கேரண்டி அடிப்படையில் படத்தை திரையிட விரும்புகின்றார்? படம் அவரது படம், படம் எப்படி இருக்கின்றது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க வேண்டுமா? அவர்களவா கேரண்டி கொடுக்க வேண்டும்? உங்கள் படம் இந்த தியேட்டரில் 50 லட்சம் வசூல் செய்யவில்லை என்றால் நான் 10 லட்சம் தருவேன் என்று அவருடைய ப்ராடக்ட்டுக்கு அவரெல்லாம் தர வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்களிடம் எம்ஜி கேட்கின்றார் என்றாலே அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை.
நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் ஏன் எம்ஜி கேட்க வேண்டும்? தானோ பெரிய சிறந்த தயாரிப்பாளர் என்று கூறும் போது அவர் ஏன் கேட்க வேண்டும்? செங்கல்பட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வருகிறது. வேற எந்த தயாரிப்பாளரும் சுமூகமாக அழகாக ஒற்றுமையாக நாங்கள் அனைத்து பரங்களையும் பிரமாதமாக திரையிட்டு கொடுத்து எல்லோருமே சுமூகமான உறவில் இருக்கின்றோம். கலைப்புலி தான் அவர்கள் அந்த படங்கள் எல்லாமே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுதான். இதே போதான் கணியன் படம் வந்தது. சில திரையரங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த படங்களை திரையிடுவதற்கு மறுத்தோம். அதற்கு பிறகு இறங்கி வந்தார். அதற்கு பிறகு ரிலீஸ் ஆகியது. அதே போல ஒவ்வொரு படமும் அவர் தான் தான் பெரிய சுப்பீரியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தலைவராக வந்த பிறகு அவர் அவர் அதை ரொம்ப அட்வான்டேஜ் செய்கிறார். ஆமா, ஒன்றுமில்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். இவர்கள் ஒரு பெரிய கேமராவை கொண்டு போய் ஒரு திரையரங்கில் கொண்டு போய் படம் எடுக்க முடியுமா? இது அது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சுமந்தி இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இவ்வளவு பெரிய கேமராவை ஒரு திரையரங்கு உள்ளே கொண்டு போய் படம் எடுக்க முடியுமா யாராவது? அந்த மாதிரி ஒரு அவர் எதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக. அதற்கு காரணம் அவர் கோயம்புத்தூரில் எம்ஜி போடுகின்றார்கள், எம்ஜி போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களாக கோயம்புத்தூர் திரையரங்கை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த படத்தை சாந்தி தியேட்டரில் திரையிட படம் எடுக்க முயற்சி செய்யும் போது நாங்கள் கையும் பெய்யுமாக பிடித்தோம் என்று. இவ்வளவு பெரிய கேமராவை உள்ளே கொண்டு போக முடியுமா? கொண்டு போய் எடுக்க முடியுமா? மற்ற ஏரியாவெல்லாம் அவர் படத்தை வித்து விட்டார். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுப்பில் போயிடுச்சு. செங்கல்பட்டு மட்டும் அவரே ரிலீஸ் பண்ணினார். ஆமா, அவர் அதை அவரே ரிலீஸ் பண்ணதுனால அவர் 20-25 கோடி அந்த படத்துல சம்பாதிக்க மற்ற ஏரியாவில் வித்துட்டாரு. அது அவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு வரப்போறதில்லை. அவர் கோயம்புத்தூர் 8.5 கோடிக்கு வித்துட்டாருன்னா 8.5 கோடி தான். அவங்க எவ்வளவு போட்டாலும் இவருக்கு வரப்போறதில்லை. இந்த ஏரியாவில் அவர் விற்கலை. விற்காம ஒரு 22 கோடி 30 கோடி 25 கோடி ரூபா சம்பாதிச்சுன்னு பாக்குறாரு. ஒண்ணு இல்லை, இவர் சொல்றாரு நாங்க போடவில்லை என்று. இவர் மட்டும் எல்லா தியேட்டர்லயும் போடுறாரா? பாண்டிச்சேரியில ஒரே ஒரு தியேட்டர்ல தான் போட்டிருக்காங்க. 15 தியேட்டர்ல போடல. அது மட்டும் அவருடைய உரிமையா? அது எங்களோட உரிமை, எங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறார். தியேட்டர் எங்க தியேட்டர் தானே? சிதம்பரத்துல 2 தியேட்டருக்கு 1 தியேட்டர் தான் போடுவோங்கிறாரு. கடலூர்ல 4 தியேட்டருக்கு 1 தியேட்டர் தான் போடுவோங்கிறாங்க. அவர் செய்யறது மட்டும் நியாயமா? அதெல்லாம் அவர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியில 1 தியேட்டர்ல தான் போடணும், கடலூர்ல 1 தியேட்டர்ல தான் போடணும், சிதம்பரத்துல 1 தியேட்டர்ல தான் போடணும். நீங்கள் சொல்லும் பொழுது அப்ப அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்கள் மட்டும் ஏன் எம்ஜி கொடுக்க வேண்டும்? அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். இதை பற்றி விவாதிப்பதற்கு அவர் கண்டிப்பாக ஒரு பொது விவாத மேடைக்கு வர வேண்டும். அனைத்து பத்திரிகை நண்பர்கள் வர வேண்டும். நாங்கள் பேசுகின்றோம், அவரும் பேசட்டும். நியாயத்தை நீங்கள் கூறுங்கள். மக்களுக்கு தெரிய வேண்டும் சினிமா துறையில் என்ன நடக்கின்றது என்று. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த தியேட்டர்ல தான் போடணும்னு சொல்லல. எல்லா தியேட்டருக்கும் எம்ஜி லிஸ்ட் போட்டார். இந்த எம்ஜி கொடுத்தா இந்த தியேட்டர்ல போடுவேன் அப்படின்னு சொல்லி 22-23 ஒடுங்கி லிஸ்ட் போட்டு வச்சிட்டார். மற்ற ஏரியால இவர் வித்த ஏரியால சில ஏரியால அவருக்கு சில தியேட்டருக்காரங்கள அவருக்கு பிடிக்காத தியேட்டர்ல எல்லாம் அப்ப இந்த தியேட்டருக்கு நீ படம் கொடுக்க கூடாதுங்க கண்டிஷன் போட்டு இப்ப பாண்டிச்சேரியில ஒரு தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. 12 தியேட்டர் இருக்கு. கடலூர்ல 4 தியேட்டருக்கு 1 தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. இங்க சிதம்பரத்துல 2 தியேட்டர் இருக்கு. 1 தியேட்டர்ல போடுறாங்க. கொடுக்க கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போடுறாரு. அப்ப அவருக்கு அந்த உரிமை இருக்கும்போது மத்த தியேட்டர்கள் அதே உரிமை இருக்கும் இல்லையா? இவர் எப்படி சொல்றாரு என்னை பழி வாங்குறாங்க, என் படத்தை தலைமை சேர்ந்து தலைமையிலான இதுக்கு காரணம் என்ன? தலைமை என்ன செஞ்சிருக்கீங்களா? அவர் சொல்ல வேண்டும் இந்த தலைமை என்ன செய்தது என்று. இஞ்சி கேட்ட இந்த ஏன் படம் வரவில்லை என்பதற்கு எல்லாம் எங்களுடன் ஒரு பொது விவாத மேடை அமைக்க வேண்டும். அவர் வர வேண்டும், நாங்கள் பேச வேண்டும், இதை ஒரு முடிவு காண வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். இந்த படத்தை நாங்கள் திரையிட மறுத்தோம் என்பதை அவர் சொல்ல வேண்டும். எவ்வளவு படங்கள் அவர்களை திரையிட்டு கொடுத்திருக்கிறோம். சின்ன சின்ன படங்கள் எல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சொல்லி நாங்கள் திரையிட்டு இருக்கின்றோம். எல்லா படமும் திரையிட்டு நான் ஒரு பிரச்சனை பண்ணுவேன். இப்படி அப்படிதான் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி போச்சு. திரையிட்டு வந்து இந்த படத்துல எல்லாம் எங்களுக்கு யாருமே பணம் தரவில்லை என்று ஒரு லிஸ்ட் கொண்டு கொடுத்தார். எல்லாருமே பணம் கொடுத்து விட்டார்கள். வேணும் என்று ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் சேர்த்து உட்கார்ந்து கொண்டு எனக்கு பணம் தரவில்லை உங்கள் திரையரங்கு எல்லோரும் கொடுத்து விட்டது நிரூபித்த பிறகு ஆமா ஆமா எனக்கு தெரியாம போயிடுச்சு சாரி அப்படி என்று போயிருந்தார். இது அவரது வேலை. ஒவ்வொரு தடவை அப்படிதான். வேற எந்த தயாரிப்பாளரும் இந்த மாதிரி இல்லை. இவர் ஒருத்தர் தான். இவருக்கு கூட அந்த அம்மா சிவாக்கு அம்மா சிவா அம்மா கதிய சிவாவும் சேர்ந்து கொண்டு அவருக்கு ஜாதகம் அறிந்து கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கடைசியாக நான் பேசி சரி நான் எல்லாருக்குமே பிளெயின் டேர்ம்ஸ் கொடுத்துறேன் எல்லாரும் வர சொல்லுங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து முதல் நாள் சாயங்காலம் 6:30 எல்லாரும் ஒன்னாக போங்க. ஏதாவது 2-3 தேட்டர் போறீங்கன்னா மாத்திருவாரு சொல்லி எல்லாரும் ஒன்னாக போய் அங்கே காக்க வைத்து விட்டு இல்லை என்று எம்ஜிஎம் தான் கொடுப்போம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். 7:30 அளவு சுமார் சார் அங்கே வித்துட்டாரு சார் அவங்க படத்தை எல்லாருமே. கம்பெனி அதை எஸ்பிஐ மூவிஸ்ல கொடுத்து டேட் எடுக்க சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுத்துட்டார். அவர் அந்த படத்தை அவங்களுக்கு விக்கல, நீங்க டேட் எடுத்து கொடுங்க இங்க வந்தாதான் நம்ம பேர்ல வரும்னு சொல்லி அங்க கொடுத்து லிஸ்ட் கொடுத்துட்டார். அவர் போனவொடனே அந்த லிஸ்ட வாசிக்கிறார் சார் இந்த அமௌண்ட் கொடுத்தா பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட கொடுத்து அவங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுவோம் என் ஆபீஸ்க்கு வந்துருங்க, நான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், இங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க, அவர் ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. இது நடந்தது புதன்கிழமை மாலை 7:30 to 6:30 இதே இடத்துல இருந்தா நாங்க பேசணும் பேசினா அங்க வர சொல்லி இருந்தா எல்லாருக்கும் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னாரு. அங்க போன இடத்துல 1 மணி நேரம் நிக்க வச்சுட்டு இல்ல 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 எல்லாம் அந்த லிஸ்ட் படி எம்ஜி தான் போட முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். எஸ்பிஐ பிலிம்ஸ் வந்து இவரு ஏஜென்ட் இல்லையா, இந்த அவங்க 10 படம் பர்ச்சேஸ் பண்ணவில்லை. கிட்டத்தட்ட 200 கண்ட்ரோல் பண்ண முடியுமா? குற்றச்சாட்டையும் நாங்கள் எதிர்கொள்கின்றோம். ஒரு விவாத மேடை, பொது விவாத மேடை அமைக்க வேண்டும். அவர் குற்றச்சாட்டு சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்கின்றோம். நாங்கள் எந்த குற்றச்சாட்டை சொல்லிருந்தோம் நீ பத்திரிகையாளர் நீங்கள் அதற்கு முடிவு சொல்லுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார். எம்ஜி போட்டு பெரிய நஷ்டம் சார், எம்ஜி போட்டு படம் ஓடலன்னா லிங்கியாவில் நஷ்டம் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் தமிழ்நாடு போற நஷ்டம், 12.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க, 22 கோடி ரூபாய் தேர்தலுக்காக நஷ்டப்பட்டு இருக்காங்க சார். அந்த 12 கோடியில 8 கோடி கொடுத்துட்டு 4 கோடி தான் கொடுக்கற கையில வச்சிட்டு இருக்காரு. நான் தரேன் 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 சொல்லிட்டு அதை மாத்துறதுக்கு தான் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு மனசுல ஒருத்தர் கேமாடுறாரு. அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். அதை விட இந்த படத்தில் அவர் ஏதோ ஒரு இதை வைத்து ஏதோ ஒரு கேம் ஆடுற அது என்னங்கிறத நாங்க ரொம்ப விளக்கமா அது அதை அப்படியாவும் இருக்கலாம் அதை சொல்ல முடியாது. யாரே பழிவாங்கல சார், இவருக்கு இவர் விதமான கொடுக்கறதுல சில பேர் கொடுக்கற பழுது எனக்கு இப்படி நஷ்டமாயி போச்சு அப்படி நஷ்டமாயி போச்சு அப்படின்னு சில இடங்கள்ல பினான்சியல் கெயின் வாங்கலாம். அவரு அவர் மனதில் ஏதோ ஒரு உள்நோக்கம், அதனால்தான் செங்கல்பட்டை அவர் கொடுக்காம நிறுத்தியது. புரியல முதல் நாள் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதுக்குள்ள மத்த ஏரியால எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, படம் கொடுத்துட்டாங்க, எல்லா செயல்பாடு முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எதுவும் பண்ணல, அது பட்டாபர் கோர்ட் அது வரும்
சரியாக தானுவும் இந்த வேந்தர் மூவிஸினுடைய இப்போ வந்து அங்க ஆக்டிவா இருக்கிற சிவாவும் ஒழுங்கா திரையரங்க உரிமையாளருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த வேந்தர் மூவிஸினுடைய பாயம் புலிக்கு பிரச்சனை வந்தது. அவருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு என்பதை நாங்கள் நிரூபித்தால் அவர் இந்த சினிமா எடுக்கிறத விட்டுவிட்டு சென்று விட வேண்டும். இதற்கு அவர் தயாரா? இதோ இருக்கின்ற அனைத்து திரையரங்குகளுக்கும் 25 லட்சம் ரூபாய் ஒரு பைசா இல்லாம அவர்களுக்கு பிரித்து கொடுத்த எல்லாரும் கேளுங்க. அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். சிவா அவர்களுக்கு உண்மையிலே உடம்புலே திராணி இருந்தால் அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். எப்பொழுது போதும் பன்னீர்செல்வம் ரூபாய் வாங்கிவிட்டார் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏமாளி என்று எந்த இடத்திலும் நிரூபிக்க வேண்டும். அவர் 25 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தேன் என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அடிக்கின்ற கடவுள் இருக்கான் சுமார் இருக்கிறார் கடவுள். அந்த படம் தமிழகம் திரையிடப்படப்படாட்டார். ஒவ்வொரு அவர் காம்படிட்டிவ் கமிஷன் எந்த கமிஷன் வேண்டாலும் போட்டோம் அவரை சினிமா ஃபீல்டு நான் சந்திக்கிறேன். அவரால் 25 ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்ததாக அவர் நிரூபிக்க வேண்டும். இவ்வளவு பத்திரிகை சொல்லுகின்றேன், நீங்க சொல்லுங்க. வேண்டும் நிரூபிக்கவில்லை என்றால் அவர் 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 இந்த சினிமாவில் விட்டு போக வேண்டும். கண்டிப்பாக செங்கல்பட்டில் பெரிய படம் உத்தரவு எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் 20ஆம் தேதி மீட்டிங் இருக்கிறோம். அன்னைக்கு சாயங்காலம் உங்களை சந்திப்போம். கண்டிப்பாக சார், நாங்க எல்லாம் ஒரே இனம். கண்டிப்பாக ஆதரவு உண்டு. இங்கே படத்துக்கு நாங்கள் தான் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்தோம். தமிழ்நாடு அசோசியேஷன் தான் தமிழ்நாடு 8 கோடி 12 கோடி 8 கோடி வாங்கி கொடுத்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். எங்கள் சங்கத்து நண்பர்கள் அவர்களுக்கு தனியாக ஒன்றும் இல்லை. இது செங்கல்பட்டு தமிழ்நாடு யூனியனின் தமிழ்நாடு சங்கத்தின் பிரான்ச் தான் செங்கல்பட்டு. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கின்றோம் சார். போக்கை மாற்றல என்ன அது நாங்கள் அதுக்கு எங்களோட முடிவெல்லாம் சொல்லு. அதை பற்றி நாங்கள் அப்புறம் யோசிச்சு போக்கு மாற்றுவார் சார். அவருக்கு தெரியும் சார் அது நஷ்டம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால எங்களுக்கு 75% அவருக்கு 25% எங்களுக்கு அவருக்கு தான் நஷ்டம். நாங்கள் வேற படம் போட்டு விட்டோம். நாங்கள் என்ன கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் யாரோ தவறாக வழி நடத்தி சொல்லியிருந்தாரு சார். இப்போ ஒன்றும் இல்லை, பத்திரிகையாளர் முன்னிலையில் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் இருக்கிற அத்தனை திரையரங்க உரிமையாளர் அக்ரிமெண்ட் வெளிப்படையாக போட தயார். நாங்கள் அவங்க எங்களுக்கு அக்ரிமெண்ட் வெளிப்படை போட்டு கொடுக்க தயாரா? ஏன் என்ன கேட்குறேன்னா ரஜினிகாந்தின் ஒரு நல்ல மென்மையான அனுபவம் அவர் 12.5 கோடி ரூபாய் கொடுத்தார். அதை இவர்கள் வாங்கி வைத்து விட்டு அதை வைத்துக் கொண்டு இவர் படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பணம் வரவில்லை என்றால் ரஜினிகாந்தை நாங்கள் சந்தித்து பேசுவோம். கண்டிப்பாக அதுக்கு அந்த பணத்தை நாங்கள் அவரோட மசூல் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ரஜினிகாந்த் சேர்ந்து விலையிட்டு தானுவின் சுயரூபத்தை நாங்கள் ரஜினிகாந்துக்கு தெரிவித்திருக்கிறோம் ஏற்கனவே. அதை திரும்பவும் தெரிவித்து அந்த பணத்தை நாங்கள் வசூல் செய்வோம். அதற்காக கதாரு படத்தை நிறுத்தம் என்றால் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. ரஜினிகாந்த் அது மட்டுமல்ல இந்த குழுவின் மூலமாக பத்மபூஷன் பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு திரையரங்குகளால் சங்கம் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. கதாரு படம் திரையிடுவதற்கு முன்னால் எங்களால் அந்த பணத்தை தானுவிட வாங்கி விடணும். இப்பொழுது கூட இந்த படம் பிளெயின் டைம்ஸ் கூட எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிளெயின் டைம்ஸ் இருந்தால் அனைத்து திரையரங்குகளுக்கும் எந்த திரையரங்குகளையும் பழி வாங்காமல் கொடுத்தால் நாங்கள் இப்படி இந்த படத்தை பெற தயாராக வெளிப்படையாக தயாராக தான் இருக்கிறோம். எங்களுக்கு கொண்டு இந்த படத்தை போடக்கூடாது என்ற எந்த எண்ணமும் கிடையாது. அவர் ஏதோ உள்ளாக்கு அது என்ன உள்ளாக்கு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே வந்திருந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.